ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பிராய் செவன்த்து சம் பார்க்கலாம் சால் ஃபார் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே பாருங்கள் இது ரெண்டும் வந்து இது எப்படி இருக்குது இது நியூமிரேட்டரில் இருக்குது டினாமினேட்டர் டிவைடட் பைல இருக்குது இந்த மாதிரி டிவைடில் இருந்துச்சுன்னா பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக தான் இது ரெண்டும் பேஸ் இது பேஸ் இது பவர் இதுவும் பேஸ் இது பவர் பேஸ் ரெண்டும் ஈக்குவல் டிவைடில் இருக்குது அப்போ நான் என்ன சொன்னேன் பவர் ரெண்டும் மைனஸில் வரும் ஸோ ஒரு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பவரை நம்ம போட்டுக்கலாம் அதாவது ஒரே ஒரு பேஸை நம்ம போட்டுக்கலாம் என்ன பேஸ் இருக்குது இங்கே டூ இருக்கும் அப்போ டூ போட்டுக்கலாம் இந்த ரெண்டு பவரும் மைனஸில் வரும் ஸோ ஃபஸ்ட்டு நியூமிரேட்டரில் இருக்க பவரை எழுதிக்கோங்க அப்புறம் மைனஸ் போட்டு டினாமினேட்டரில் இருக்க பவரை எழுத போகிறோம் இங்கே வந்து நெண் ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராக்கெட் போட்டு எழுதுகிறேன் ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு போட்டுக்கலாம் ஏன்னா வெளியே மைனஸ் இருந்தால் உள்ளே வந்து சிம்பல்ஸ் சேஞ்ச் ஆகும் அதனால் ப்ராக்கெட் போட்டிருக்கேன் ஈக்குவல் டு ஃபோர் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் டூ பவர் இது எப்படி எழுதலாம் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் போட்டுக்கோங்க இப்போ அந்த ப்ராக்கெட்டில் இருந்து மைனஸை வந்து ப்ராக்கெட் உள்ள மைன மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்போ என்ன பண்ணலான்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணும் போது மைனஸ் இன்ட்டு எக்ஸு என்னாகும் மைனஸ் எக்ஸ் வரும் இந்த மைனஸ் இன்ட்டு டூ வந்து மைனஸ் டூ ஆகும் ஓகேவா ஈக்குவல் டு ஃபோர் ஸோ இப்போ எங்கே பாருங்கள் டூ பவர் இங்கே டூ எக்ஸ் இருக்குது இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது டூ எக்ஸ்லேருந்து மைனஸ் எக்ஸ் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா எக்ஸ் கிடைக்கும் இல்லையா கோஃபிஷியன் மட்டும் நீங்கள் வந்து சப் பண்ணுங்கள் இப்போ வேறு இப்போ இங்கே பாருங்கள் இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது கோஃபிஷியன்னா முன்னாடி இருக்க நம்பரை தான் கோஃபிஷியன் சொல்லுவோம் இங்கே டூ இருக்குது இங்கே நம்பர் ஒன் இருக்கிறதா அர்த்தம் டூலேருந்து ஒன் போச்சுன்னா ஒன்று அதை ஒன் தான் நான் எக்ஸுன்னு எழுதிக்கேன் ஓகே நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் இங்கேயும் மைனஸ் ஒன் இருக்குது இங்கேயும் மைனஸ் ஒன் இருக்குது மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டு ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஒன்னையும் டூவையும் ஆட் பண்ணால் நமக்கு த்ரீ கிடைக்கும் ஓகேவா ஈக்குவல் டூ என்ன இருக்கீங்க ஃபோர் இருக்கு ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இங்கே வந்து டூ இருக்கு பவர் கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம் டூ பவருக்கு கன்வெர்ட் பண்ணிடலாமா அப்போ இது என்ன பண்ணலாம் டூ பவர் டூன்னு எழுதிடலாம் இந்த ஃபோர் என்ன பண்ணிக்கலாம் டூ பவர் டூ டூ இன்ட்டு டூ தானே ஃபோர் ஆகும் இப்போ டூ பவர் டூன்னு எழுதிக்கலாம் இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும்போது பேஸ் ரெண்டும் ஈக்குவல்னால் பவர் ரெண்டும் ஈக்குவல் ஈக்குவல் டு சிம்பிள் இருந்தால் பேஸ் ரெண்டும் ஈக்குவல்னால் பவர் ரெண்டும் ஈக்குவல் ஒரு வேலை இங்கே வந்து மல்டிப்ளை இருந்ததுன்னா பேஸ் ரெண்டும் ஈக்குவல்னால் பவர் ரெண்டும் ஆட் ஆகும் டிவைடு இருந்ததுன்னா பவர் ரெண்டும் ஆகும் அவ்வளோதான் இப்போ இதில் பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக போது மட்டும்தான் ஓகே இப்போ ஈக்குவல்டு இருக்கிறதுனால இதுவும் ஈக்குவல் இதுவும் ஈக்குவல் அப்போ இது ஈக்குவலாக இருக்கிறதுனால பவர் ரெண்டும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கணும் ஸோ என்ன இருக்கீங்க பவர் எக்ஸ் மைனஸ் த்ரீ அதை எழுதிக்கோங்க ஈக்குவல்டு இங்கே பவர் என்ன இருக்குது டூ இருக்குது ரெண்டு பவரையும் நான் ஈக்குவல் பண்ணுறேன் இப்போ X தான் நமக்கு வேணும் அதனால் டூ அப்படியே வச்சுக்கோங்க இந்த மைனஸ் த்ரீ இந்த சைடு வரும்போது ஆகும் ப்ளஸ் த்ரீயாக வரும் அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா டூ ப்ளஸ் த்ரீ நமக்கு ஃபைவ் கிடைக்கிது இதுதான் தான் உடைய வேல்யூ ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் ஃபைன் செவன்த்தில் செகண்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடும் கொடுத்துருக்காங்கன்னா எல்லாத்துக்குமே என்ன இருக்குது பேஸு ஃபைவ் தான் இருக்குது அது நல்லா பாருங்கள் எல்லாத்துக்குமே இங்கேயும் பேஸ் ஃபைவ் தான் இங்கேயும் பேஸ் ஃபைவ் தான் ஸோ இதை ஈஸியாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே மேலே இருக்கிற மல்டிபிகேஷனில் பாருங்கள் எல்லாத்துக்கும் பேஸ் வந்து ஃபைவாக இருக்கிறதுனால ஒரே ஒரு பேஸ் ஃபைவ் அப்படின்னு போட்டு மொத்தத்தையும் என்ன பண்ணிடலாம் ஆட் பண்ணலாம் மல்டிபிகேஷன் சிம்பிள் இருந்தால் பவர் எல்லாம் ஆட் ஆகும் ஸோ எல்லா பவரையும் நம்ம ஆட் பண்ணலாம் என்னென்ன பவர் இருக்குது ஃபைவ் இருக்குது அப்புறம் ஆட் பண்ணும் போது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் ஃபோருன்னு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் எக்ஸ் போட்டுக்கலாம் ஓகே ஹோல்டுவிட் பை இங்கே என்ன இருக்குது ஃபைவ் பவர் டுவல் அது அப்படியே போட்டுக்கோங்க இந்த சைடும் ஃபைவ் பவர் மைனஸ் ஃபைவ் அப்படியே போட்டுக்கோங்க ஸோ இப்போ இந்த நம்பரை நம்ம சப் பண்ணலாமா 5 மைனஸ் ஃபோர் என்ன ஆகும்னா ஒன் ஆகும் அப்புறம் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் எக்ஸ் இருக்குது டிவிட் பை ஃபைவ் பவர் ஈக்குவல் டு என்ன இருக்குது ஃபைவ் பவர் மைனஸ் ஃபைவ் இருக்குது இப்போ இங்கே பாருங்கள் இங்கே டிவைட் பை இருக்குது பேஸ் ரெண்டும் ஈக்குவலு இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும் பவர் ரெண்டும் சப்பில் வரும் மைனஸ் பண்ணுவோம் பவர் ரெண்டுத்தையும் அப்போ ஒரே ஒரு பேஸை போட்டுட்டு பவர் ரெண்டுத்தையும் சப் பண்ணலாமா ஸோ இங்கே பவர் என்னென்னா ஒன் ப்ளஸ் எக்ஸு இங்கே பவர் வந்து டுவல் அப்போ மைனஸ் டுவல்னு போடணும் இந்த ரெண்டு பவரையும் நம்ம சப் பண்ணுறோம் ஓகேவா இந்த பவர் எழுதிட்டு மைனஸ் போட்டு இந்த பவரை எழுதிக்கிறோம் ஈக்குவல் இந்த சைடு என்ன இருக்குது ஃபைவ் பவர் மைனஸ் ஃபைவ் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் ஃபைவ் பவர் இங்கே X இருக்கா X முதல்ல எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் மைனஸ் 12 ஒன் மைனஸ் டுவல் போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 11 கிடைக்கும் ஆனா, பெரிய நம்பருடைய சிம்பல் என்ன இருக்கு, மைனஸ் அப்போ மைனஸ் லெவன் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பவர் மைனஸ் ஃபைவ் இருக்குது இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும்போது பேஸ் ரெண்டும் ஈக்குவல்னா பவர் ரெண்டும் ஈக்குவல் அப்போ பவரில் என்னென்ன இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல பவரில் எக்ஸ் மைனஸ் லெவன் இருக்குது இந்த இடத்துல பவரில் மைனஸ் ஃபைவ் இருக்குது நமக்கு தேவை எக்ஸு ஸோ மைனஸ் ஃபைவ் அப்படியே வச்சுக்கோங்க இந்த மைனஸ் லெவனை நம்ம இந்த சைடுக்கு கொடு கொண்டு வரும்போது ப்ளஸ் லெவனாக வரும் அப்போ எக்ஸ்இக்குவல் டூ பெ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணால் சிக்ஸு பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் சிக்ஸ் தான் ஆன்சர் அவ்வளோதான் இந்த சாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலே ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும்